என்னதே தாவி குதிச்சு விளையாடும், ஐ லவ் ஹிம் வெரி மச், அதுக்கு நான் ரொம்ப அன்பு காட்டுவேன் அப்படின்னு பாப்பா சொல்லுது. அப்ப நாய் வந்து என்ன, உயிருல பொருள், அதுக்கு சாப்பாடு போட்டாலோ பிஸ்கட் போட்டாலோ தண்ணி கொடுத்தாலோ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாலும் நம்ம பின்னாடியே வரும். அப்ப இது வந்து எக்ஸாம்பிள், இந்த சென்டென்ஸ் எதுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த வேர்ட் எல்லாம் சென்டென்ஸ் வாக்கியமா, லிவிங் திங்ஸ்க்கு. அதே நான் லிவிங் திங்ஸ் பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஐ ஹாவ் எ டாக், இந்த பாப்பாட்ட என்ன இருக்கான், இப்ப டாக பத்தி படிச்சோம் லிவிங் திங்ஸ். இப்ப நான் லிவிங் திங்ஸ் பத்தி சொல்றாங்க பாருங்க, ஐ ஹாவ் எ டால், என்கிட்ட ஒரு பொம்மை இருக்கு, ஐ கால் மை டால் அம்மு, அந்த பொம்மையை நான் எப்படி கூப்பிடுவேன், அம்மு. ஐ ட்ரை டு ஃபீட் இட், நான் என்ன பண்ணுவேன் அந்த பொம்மைக்கு, இப்ப எப்படி நீ சின்ன பிள்ளைல ஃபர்ஸ்ட் அவங்க மாமி உனக்கு ஃபீட் பண்ணுவாங்க பால் கொடுப்பாங்க, அது மாதிரி இது பால் கொடுப்பேன் அப்படிங்குது. இட் டஸ் நாட் ஈட் ஆர் ட்ரிங்க், அது போய் பால் கொடுத்தா குடிக்குமா பொம்மை, போய் அதுக்கு உயிர் இருக்கா உணர்ச்சிகள் இருக்கா, கிடையாது, அதனால அது குடிக்காது, அதான் குடிக்கவும் குடிக்காது சாப்பிடவும் சாப்பிடாது. இட் மூவ்ஸ் ஒன்லி வென் ஐ வின் த கீ, அது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகராது, நானா அதுக்கு கீ கொடுத்தாதான் பொம்மைக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ லைக் மை டால், எனக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஸ்டூடெண்ட், இது வந்து கவனிங்க, டாக் வந்து என்னது, லிவிங் திங்ஸ், உயிருல பொருள், நாய் வாங்கி கூப்பிட்டா வரும், பிஸ்கட் போட்டா சாப்பிடும், உணவு கொடுத்தா சாப்பிடும், நம்ம கூட விளையாடும், கையில பிடிச்ச ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம் டாக. ஆனா பொம்மைய நம்மளா கீ கொடுத்தாதான் அது வந்து நகரும், நம்மளா வந்து என்னது, நம்மளா கீ கொடுக்கணும், எல்லாமே நம்மளா இயக்கணும். அப்ப இதெல்லாம் டூ நாட் ஃபீல், டூ நாட் ஈட், டூ நாட் மூவ், அப்புறம் டூ நாட் க்ரோ, இது எல்லாமே என்னது, நான் லிவிங் திங்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல இருந்தோம், இது வந்து லிவிங் திங்ஸ், இது நான் லிவிங் திங்ஸ், எப்படி வந்து உங்களுக்கு இந்த சென்டென்ஸை பார்த்தாவே புரிய நான் சொல்லி கொடுத்தல, இந்த டாகுக்கும் இந்த டாலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்து நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரியும். ஓகே ஸ்டூடெண்ட், நீங்க என்ன பண்றீங்க, நம்ம மம்மி கிட்ட லிவிங் திங்ஸ்னா ஒரு 10 வேர்ட்ஸ், நான் லிவிங் திங்ஸ் 10 வேர்ட்ஸ், அதாவது மம்மி டெய்லி ஹோம்வொர்க்கா செய்றீங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.